எரிச்சா தூண்டுற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி. அதுவும் நம்ம அண்ணா சீமானவர்கள் சொல்லவே வேணாம், மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, வெக்கம் மான சூடு சொரண ஏதாச்சும் இருக்கிற ஆம்பளையா இருந்தா, 13 பேரை சுட்டு கொண்டனைக்கு டிவிய பாத்துக்கிட்டு தெரிஞ்சவர் தானே இவரு. இவர் நல்ல முதலமைச்சர், அவரே நம்புறாரு. ஒரு பார்ப்பனியத்தை தலையில வச்சுக்கிட்டு நூலை போட்டு தொங்கிட்டு இருக்கிற ஒரு கும்பலு உங்களை ஆம்பளையான்னு கேட்டா உங்களுக்கு சொரணையே வராது, சூடே வராது. ஒரு பொறுப்புக்காக, ஒரு பதவிக்காக எத்தனை கிலோமீட்டர்னாலும் அவர் ஊர்ந்து போக தயாரா இருக்காருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க நிரந்தர பொதுச் செயலாளராக மொட்டி ஓட்டுக்கிட்டு 4 கிலோமீட்டர் நடையானா நடந்துருவாரு. இன்னைக்கு தான் திட்டமிட்டு அதிகாரத்தின் பலத்தோடு நாம ஒரு சில இனங்களை மட்டும் கழிவுகளை அகற்றுகிற இனமா மாத்தி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம சாதி கொழுப்புக்குள்ள வர்றது. எவன் வீட்டு மலத்தை எவன் அள்ளணும்னு கேக்குறேன் நானு. வணக்கம் தோழர்களே, பேச்சு பேச்சா இருக்கணுங்க, ஆனா எதையாவது பேசி எக்கு தப்பா பேசி ஏடா கூடமா பேசி சிக்கி சீரழிகிறது பொதுவா நம்ம அண்ணன் சீமானுக்கு கை வந்த கலை. 2 நாளைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு விஜயநகர பேரரசுல ஆரம்பிச்சு இங்க இருக்கிற அருந்ததியர்கள் எப்படி வந்தார்கள் தெரியுமா, தெலுங்கு நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டார்கள் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டதுல இன்னைக்கு ஓட்டு கேட்கும் போகும்போது வாயிலே மிதிச்சு அனுப்பியிருக்கிறாங்க அருந்ததிய மக்கள். இன்னொரு பக்கம் நம்ம ஐயா எடப்பாடியாரு எப்படியாவது கட்சியில இந்த ஸ்தானத்தை தப்ப வச்சுக்கணும்ப்பா, எப்படியாவது கையில வச்சுக்கணும்ப்பா, எப்படியாவது ஜெயிச்சாதான் நம்ம கெத்து காட்ட முடியும்ப்பா அப்படின்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அவரு கண்ணாப்பிடான்னு பேசுறாரு. தெருவுல சண்டை போடும் போது கூட யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க, அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. பேச்சினால இந்த உலகத்தை கட்டி போட்ட ஆட்கள்லாம் உண்டு. தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் தன் பேச்சால மக்களை கவர்ந்த இயக்கங்கள்ல ஒண்ணு. அதுல குறிப்பா பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாம் பேச்சுல அப்படி அடிப்பாங்க. அவங்க பேசுறதே மக்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி தந்தை பெரியார், காமராஜர், கர்மவீரர் காமராஜர் அவர்கள்லாம் எளிமையா பேசுறவங்க. எளிமையான தன்னுடைய பேச்சின் மூலமாக மக்களை கவர்ந்தவர்கள். பேச்சு எளிமையாகவோ இலக்கிய நயத்தோடோ இருக்கும் போது மக்களை கவரும். எரிச்சா தூண்ட மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி. அதுவும் நம்ம அண்ணா சீமானவர்கள்லாம் சொல்லவே வேணாம், கரடு முரடா பேசிக்கிட்டு இருக்காரு. வர வர புறம் ஏதாவது 4 ஓட்டு கிடைச்சிடாதா அப்படின்னு நப்பாசியில பேசுற பேச்சு. நேத்து என்ன பண்ணாரு நம்ம எடப்பாடியாரு, ஓட்டு கேட்டு போறாரு, வாகனத்துல ஏறி நின்னுக்கிட்டு மக்களை பார்த்து கை தட்டணும்ன்றதுக்காக கண்ணாப்புனான்னு பேசிட்டாரு. என்ன பேசுறாரு, முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு, சரியான ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, வெக்கம் மான சூடு சொரண ஏதாச்சும் இருக்கிற ஆம்பளையா இருந்தா, நீ வந்து மக்களை சந்தியா, வாயா சந்தியா அப்படின்றாரு. இவ்வளவு மோசமா பரப்புரையில யாருமே பேசினதா நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு கேடு கட்டத்தனமா பேசியிருக்கிறாரு. ஆம்பளையா இருந்தா வாயா, வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா வாயா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வாயா. இப்ப ஆம்பளைகளே அசியப்படுத்துறாரு நம்ம ஐயா எடப்பாடியாரு. வெறும் வேட்டியும் மீசையும் மட்டும்தான் ஆம்பளைகளுக்கு அடையாளமா? அப்புறம் எதுக்கு தனியா மூளைன்னு ஒண்ணு இருக்கு? நீ சரியான ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்ட ஆம்பளையா இருந்தா, சூடு சொல்ல வெக்க மாணவர்தான் நேர வெளியிட்டு வாக்காளர் சந்தி பிராணி இல்ல, தெம்பு இல்ல, எதுக்கு சக்தி இல்ல? அதிமுக எதுக்க சக்தி கிடையாது. அதே கூட்டணி கட்சி வேட்பாளரை வெட்டுவதற்கு இன்னைக்கு ஏழை மக்களை அங்காங்கே அழைத்து வந்து 120 இடத்துல கொட்டையை அமைச்சு அமர வச்சிருக்கிறீங்க. அறிவாளியா இருந்தா நீ ஆம்பளை அப்படின்னு சொல்லுங்க, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறவன் ஆம்பளையா அப்படின்னு சொல்லுங்க, பெண்களை மதிக்க தெரிஞ்சா சரியான ஆம்பளை அப்படின்னு சொல்லுங்க, தன்னால அடிச்சு வெளுக்க முடியும்னாலும் பொறுமையா நிதானமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைக்கிறாரு பிரச்சனையனா, அவர் தான் ஆம்பளைன்னு சொல்லு. திடீர்னு வேட்டியும் மீசையும் கட்டினாதான் ஆம்பளைடா, இது எவ்வளவு வெறும் பேச்சுன்னு பாத்துக்கோங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எதிரிய வந்து கேவலப்படுத்துறாங்களாமா, சேலை அனுப்புற போராட்டம், வளையல் அனுப்புற போராட்டம்லாம் நடத்துவாங்க, அதுவும் இதே கிரைட்டீரியா தான். அவர் சேலையும் வளையலும் தான் கேவலமானது அப்படின்னு பெண்களை கேவலப்படுத்துற வேலையில அவங்க இறங்குவாங்க. நாம் என்ன சொல்றோம், நாம் கட்டி இருக்கிற ஆடையோ, நம்முடைய முகத்துல இருக்கிற இந்த மீசையோ, தலையில இருக்கிற மயிரோ, இது எதுவுமே நம்முடைய அடையாளம் இல்லை. நம் அடையாளம் நம் செயல்பாடுகளில் இருக்கிறது. இது எடப்பாடியாக்க தெரியாது போல இருக்கு. ஏன்னா 13 பேரை சுட்டு கொண்டனைக்கு டிவியை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சவர் தானே இவரு. இவர் நல்ல முதலமைச்சர், அவரே நம்புறாரு. இங்கே கடற்கரையில ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்த போது
அந்த இளைஞர்களுக்கு உணவு கொடுத்தாங்க. அங்க பக்கத்துல அந்த குப்பத்துல இருந்த மீனவர்கள் உணவு கொடுத்ததுக்காகவே கடைசி நாள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தவங்களாம் அடிச்சு நொறுக்கி குப்பத்துல இருக்கிறவங்களாம் அடிச்சு மண்டையை திறந்து விட்டு அங்க இருக்கிற பெண்கள்லாம் சேலையை உருவி அங்க இருக்கிற சிறுமிகள்லாம் பேண்ட்டை உருவி விட்டதான் இங்க இருந்த போலீஸ். இத முன்னின்று நடத்தினது யாரு? அதிமுக கும்பல். ஆனா இவங்க மீசையை பத்தி பேசுறாங்க, இவங்க வேட்டியை பத்தி பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக காலத்துல தாங்க தமிழ்நாடு தென்னிந்தியாவின் துப்பாக்கி விற்பனை மையமாக மாற்றப்பட்டது. அதிமுக காலத்துலதான் குட்கா போன்ற பொருள்கள் எல்லாம் சர்வசாதாரண வித்தாங்க. ஒரு பக்கம் தடை, இன்னொரு பக்கம் விற்பனை, அதுல இவங்க பங்கு. கஞ்சா தண்ணியா ஓட விட்டாங்க இவங்க ஆட்சி காலத்துல. ஆனா வெக்கமே இல்லாம வந்து இன்னைக்கு சொல்றாரு ஐயா எடப்பாடியார் வேட்டி கட்டின ஆம்பளையா அப்படின்றாரு. நமக்கு என்னன்னா எதிரிகள்ட்ட அரசியலா உங்களால குற்றம் காண முடியலன்னா இப்படிதான் கதற வேண்டியது. நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அரசியலா குற்றம் சொல்றதா இருந்தா நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்த குற்றத்தை முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. எந்த இடத்தெல்லாம் அவர் சறுக்குனாருன்னு சொல்லிருக்கலாம்ல. மக்களுக்கு அவர் எதெல்லாம் செய்யாம இருந்தாருன்னு சொல்லிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தாவா, வீச வச்ச ஆம்பளையா இருந்தாவா, வெக்கமான சூடு சொன்ன இருக்கிற ஆம்பளையா இருந்தா வா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு மட்டும் இல்ல, சமூக அறிவும் இல்லை, பண்பாட்டு அறிவும் இல்லை, நீங்க தலைவரா இருக்கிற தகுதியும் இல்லை அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளா இன்னொரு கேள்வி கூட நான் கேக்குறேங்க. இதே எடப்பாடியாரையும் ஓபிஎஸ்ஐயும் பார்த்து துக்ளக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி ரொம்ப கேவலமா பேசி இருந்திருக்காரு, அது நமக்கு தெரியாது. போன்ல கூப்பிட்டு நீங்களாம் ஆம்பளைங்க தானேயா, வேட்டி தானே கட்டிட்டுறீங்க, என்ன பொம்பளைக்கு போய் காலில் விழுந்து கிடக்குறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு அவர் அந்த காலத்துல. இத நம்ம யாரும் உள்ள கேமரா வச்செல்லாம் குடிக்கல, அவரே மேடையில சொல்றாரு. துக்ளக்குடைய ஆண்டு விழாவில் அவர் மேடையில சொல்றாரு. நான் ஓபிஎஸ் பார்த்து கேட்டேன், ஏயா நீங்களாம் வேட்டி கட்டின ஆம்பளைங்க தானா அப்படின்னு கேட்டேன், அதுக்கப்புறம் தான் அவர் தர்ம யுத்தத்துக்கே போனாருன்றாரு. புரியுதுங்களா? ஒரு பார்ப்பனியத்தை தலையில வச்சுக்கிட்டு நூலை போட்டு தொங்கிட்டு இருக்கிற ஒரு கும்பலு உங்களை ஆம்பளையான்னு கேட்டா உங்களுக்கு சொரணையே வராது, சூடே வராது. அதாவது அவங்க உங்களை கேவலமா பேசும்போது கூட அப்படியே கம்மலா அப்படி பணிவா போயிருவீங்க. இதே எடப்பாடியார் இன்றைக்கு அசிங்கப்பட்டு இருக்காரு. ட்ரோலே எடப்பாடியார் தான் திரும்ப பழசெல்லாம் எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற நெட்டிசன்கள்லாம். அதுல என்ன வருது, சின்னம்மா அவர்கள் இவங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு தோல் பிடிச்சு என்னுடைய உடன் பிறந்த சகோதரர், இவரை நீங்க என்ன கொடுக்கற மரியாதையோடு நடத்தணும் அப்படி இப்படி பேசணும்னே இவர் காலில் விழுந்தாரு பாருங்க டம்முன்னு. நிறைய பேர் சொல்றீங்க எடப்பாடியார் எப்படி பதவிக்கு வந்தார் தெரியாதா, எடப்பாடியார் எப்படி பதவிக்கு வந்தாரு அப்படின்லாம் கேக்குறீங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு பொறுப்புக்கு வர்றதெல்லாம் ஈஸிங்க. ஆனா இத்தனை தண்டி வெயிட்ல இருந்துகிட்டு ஒரு நாலு முளை எட்டு முளை வேட்டியை கட்டிக்கிட்டு இங்க இருந்து அங்க வரைக்கும் வயசான காலத்துல ஊர்ந்து போறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் செஞ்சுதான் நம்ம ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராரே ஆனாங்க. பாருங்க ஒரு பொறுப்புக்காக ஒரு பதவிக்காக எத்தனை கிலோமீட்டர்னாலும் அவர் ஊர்ந்து போக தயாரா இருக்காருங்க. இன்னைக்கு சொல்லுங்க நீங்க நிரந்தர பொதுச் செயலாளராக மொட்டி ஓட்டுக்கிட்டே நாலு கிலோமீட்டர் நடையானா நடந்துருவாரு. அந்த பொறுப்புக்காக பதவிக்காக எல்லா வேலையும் தயாரா இருக்காரு. ரெண்டாவது விஷயம், இந்த தேர்தல் எப்படியாவது ஜெயிச்சிட்டோம்னா நாம ஒரு கெத்தான இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கலாம்னு நினைக்கிறாரு. முதல்ல ஒரு கட்சியில் இருக்கிற மெம்பரை காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்க தலைவர்னு இல்லை. தலைமை பண்பு என்பது தன்னால எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் பின்னாடி நிக்க வைக்கிற பண்பு இருக்கணும். அது பாவம் நம்மளுக்கு இருக்குல்ல. அதனால மிதி வாங்கிட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டுட்டு, அது எந்த ஊர் மண்ணில், ஈரோட்டு மண்ணில். தந்தை பெரியார் சொன்னாரே ஆண்மை ஒழிய வேண்டும். எதுக்கு ஆண்மை ஒழியணும்? ஆண்மை ஒழிந்தாதான் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். இந்த ஆண்மை அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மீசையை முறுக்கிறது, தோலை ஒசத்துறது, நான் வேட்டி கட்டியிருக்கேன்னு சொல்றது, நான் தான் ஒசத்தியான ஆளுன்னு நம்புறது, அதனால நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னு பொம்பளைங்களை பார்த்து கை நீட்டுறது, இதெல்லாம் தான் ஆண்மைக்குள்ள வரும். வீரம், அறிவு, தெளிவு, தலைமை, இதெல்லாம் ஆண்மைக்குள்ள வரும். பெரியார் சிம்பிளா சொன்னாரு, இதெல்லாம் ரெண்டு பேருக்கு இருக்கிற குணையா,
பொம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்கணும், ஆம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அன்போ கருணையோ வீரமோ தெளிவோ அறிவோ எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இருக்கணும், பொம்பளைக்கு பூரா அடிமையா இருக்கணும். யாரையா சொன்னா? இந்த திமிர்த்தனத்தை, இந்த கொழுப்புத்தனத்தை, இந்த தடித்தனத்தை ஆண்கள் விட்டொழிக்க வேண்டும் என்று பெரியார் தொடர்ந்து வலியுறுத்தினார். அவர் ஊர்லயே நின்றுகிட்டே இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. சரி, இவராவது பாவம் மீம் சோட போயிட்டாரு. ஓட்டு கேட்டு போன இடத்துல உதச்சு அனுப்பி இருக்கிறாங்க நம்ம அண்ணன் சீமான் குரூப்ப. நேத்து என்ன சொன்னாரு? விஜயநகர பேரரசு அவருடைய காலத்திலே வந்தேரிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் தான் அருந்ததியர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அருந்ததியர்கள், வந்தேரிகள், அவர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் என்றெல்லாம் டீட்டெயிலா ஹிஸ்டரிய பேசியிருக்கிறாரு. முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், இங்க தென் மாநிலம் முழுவதும் எல்லா மொழி பேசுகிற மக்களும் பரவி கடந்தாங்க. எந்த காரணமாகவும் இருக்கலாம், நாமளே ஆப்பிரிக்கால இருந்து வந்த கருப்பினம் தான். ஆப்பிரிக்கால இருந்து வந்த கருப்பினம் பல கண்டங்களையும் பல இடங்களையும் தாண்டி தாண்டி போய் தான் இங்க வந்து சேர்ந்தாங்க. நம்ம மூதாதையர்கள் ஆப்பிரிக்கன்ஸ்ல இருந்து வந்தவங்க, அவங்கதான் முத முதல் லெமூரியன் கண்டத்துக்குள்ள வந்து இந்த ஆசியா கண்டத்துக்குள்ள வந்தவங்க. அப்படி பார்த்த போனா நாமளுமே இடம்பெயர்ந்து வந்தவன் தான். புரியுதுங்களா? என்ன நம்ம ஆதியிலே வந்துட்டோம், அப்படிதான் சும்மா உட்காந்துட்டு உருட்டிட்டு கிடக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா மெட்ராஸ் மாகாணத்துல, மெட்ராஸ் பிரசிடென்சில நான்கு மொழி பேசுற மக்களும் இருந்தாங்க. அதுதான் மொத்தமா மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. அதுல தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாம் பேசுறவங்களும் இருந்தாங்க. நீங்க துடியில உள்ள வந்து உட்காந்துட்டு உருட்ட கூடாது. நம்ம இப்ப மொழிவாரி மாநிலமா பிரிச்சிருக்கோம் நம்ம அரசியல் வசதிக்காக. உடனே வந்துட்டு எங்கள் நாடு எங்கள் இது அப்படின்லாம் உருட்டப்படாது, சரிங்களா? ஆதி காலத்துல இருந்து இங்க வந்து நம்முடைய மண்ணினுடைய சனங்கள் தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, மலம் அழுவதற்காக அருந்ததிகள் வந்தாங்கன்னு. இந்த கேணத்தனமான விஷயத்தில முதல்ல நிறுத்தணும். இன்னைக்கு தான் திட்டமிட்டு அதிகாரத்தின் பலத்தோடு நாம ஒரு சில இனங்களை மட்டும் கழிவுகளை அகற்றுகிற இனமா மாத்தி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம சாதி கொழுப்புக்குள்ள வர்றது. ஆனா உண்மையிலே அருந்ததியர்கள் யாரு? அரசனுக்கு தோல் கருவிகளை செய்து கொடுத்தவர்கள், போர்க்கருவிகளை செய்து கொடுத்தவங்க, போர்க்கருவிகளை வைக்கிறதுக்கான தோல் கருவிகளை செஞ்சு கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கான அந்த பெரிய சால் இருக்கு இல்லையா, மோட்டர் இல்லாத காலத்துல பெரிய ஒரு சால், ஒரு பெரிய உருண்டையா இருக்கும், தோல்ல செய்யப்பட்டிருக்கும். அதை உள்ள விட்டுதான் தண்ணியை மோந்து அப்படியே நம்ம போகிற வாக்கியால ஊத்துவாங்க. அது பேர் சாலு. நீங்க இப்பயும் போட்டு பாத்தீங்கன்னா வரும். அந்த சாலை தச்சு கொடுக்குற வேலையை பார்த்தாங்க. தோல்ல என்னென்ன பொருள்கள் இருக்கோ அப்படியே செஞ்சு கொடுக்குற வேலையை அருந்ததியர்கள் பார்த்தாங்க. அடுத்த காலகட்டத்துல விவசாயத்துல ஈடுபட்டாங்க, பல்வேறு உற்பத்தி தொழில்கள ஈடுபட்டாங்க. நாம இன்னைக்கு வந்து கச்சராம் பண்ணிட்டு நாம அசிங்கப்படுத்தி ஒரு இனத்தை கேவலப்படுத்தி எவன் வீட்டு மலத்தை எவன் அண்ணணும்னு கேக்குறேன் நானு. அசிங்கமல்ல, ஒரு இனத்தின் மீது ஒரு அடையாளத்தை திணிப்பது என்பது முத வந்தேறி நீங்க அடுத்த வீட்டில் இருக்கிற கழிவுகளை அகற்றுவதற்காகவே தமிழ்நாட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் மாதிரி ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை உடைக்கிறது இருக்குல்ல. வரலாற்றுல அவன் வேறொரு அடையாளத்தோட இருக்கிறாங்க அந்த இனம். இங்க நீ வேறொரு அடையாளத்தை திணிக்கிறவங்க மேல. நாங்க இந்த சமகாலத்துல முதலாளித்துவத்தால், அதிகாரத்தால், சாதி ஆணவத்தால் ஒரு இனத்தின் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கிற அத்தனை அவதூறுகளை உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா திரும்ப திரும்ப வரலாறுன்ற பேர்ல வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கு இந்த சீமான் கும்பல். அப்ப என்ன நினைச்சுக்கிட்டீங்க? அன்னைக்கு மாதிரியே கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க சாமி நினைச்சுக்கிட்டு இருப்போம்னா தூக்கி போட்டு மிதிச்சு சங்கிலே மிதிப்போம். அதத்தான் இன்னைக்கு அங்க இருக்கிற அருந்ததியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அருந்ததி காலனிக்குள்ள வெக்கமே இல்லாம நேத்து நேரம் உங்க அண்ணன் பேசுனதுக்கு உள்ள போனா சுடுதலையை பிடிச்சி மூஞ்சில ஊத்தி வாங்கி தெரிய வேணா? இன்னைக்கு உள்ள போயிருக்கு பிடிச்சி நம்ம அக்கா மார்கெல்லாம் முதல்ல சட்டையை பிடிச்சி உளுக்கிருச்சுங்க. அண்ணன் மாருங்க, அக்கா மாருங்க, தம்பிங்க எல்லாம் போய் சட்டையை பிடிச்சி உழுக்குழு உழுக்கிருச்சுங்க. ஏயா உங்க ஒண்ணு எங்களை வந்தேறின்னு வந்தேறின்னு சொல்லுவாரு, நீங்க தெலுங்கு பேசுற வேற ஊருக்காரங்கன்னு. நாங்க ஆதி காலத்தொட்டு இங்கதான் இருக்கிறோம், எங்க மூதாதையர்கள் காலம் தொட்டு நாங்க இங்கதான் இருக்கிறோம், எத்தனையோ தலைமுறைகளை நாங்க இங்கதான் இருக்கிறோம், எங்களை வந்தேறின்னு சொல்லுவியா? யாரையா உனக்கு வந்து இங்க ஓட்டு கேட்க வர சொல்றது? நீ எங்களை வந்தேறின்னு சொல்லிட்டு எங்களை ஓட்டு கேட்ப பாருங்களே. விட்டா கடும் கோபத்துல இருந்தாங்க. ஏதோ இப்ப ஆளுங்க எஸ்கேப் ஆகி ஓடுனதுனால விட்டாங்க. இல்லன்னா அன்னைக்கு நடந்திருக்கவே வேற யார் இருந்திருக்கும்? எந்த இனத்தையும் தக்குறித்தனமா பேசிட்டு அந்த இனத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு
நாங்க பாட்டுக்கு பெரிய ஆளுன்ற பேடிக்கு நாங்க ஓடுவோம்னீங்கன்னா அது இந்த காலம் கிடையாது. அரசியல் அறிவும் தெளிந்த சமூக அறிவும் இருக்கிற இனம் நாங்க. சும்மா நீங்க வந்து ஏதாவது பேசிட்டு இதே கும்பல் தான் அருந்ததிய மக்களுக்கு இதன் மூலமா ஒரு செய்தியை சொல்றேன். இதே ஆளுகதான், இதே நாம் தமிழர் தம்பிகளும் சீமான் கும்பல்களும் தான், இந்த சீமானியர்களும் தான் எதிர்கட்சி பெண்களை எல்லாம் திரும்ப திரும்ப இழிவுபடுத்துறோம்ன்ற பேர்ல சக்லீச்சினாங்க. என்ன சக்லீச்சினாங்க? சபரிமலா அவங்கள சக்லீச்சினாங்க. உனக்கு இதுல என்னையா இழிவு இருக்கு? சக்லீச்சின்னு சொன்னே அசிங்கம் அது. ஆமா சக்லீச்சிதான். என்னப்போ அடிச்சு ஆட வேண்டிய காலம் தோழர்களே? சும்மா சும்மா வந்து வந்தேறினே ஒரு இனத்தை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு உழைக்கிற மேல திரும்ப 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 வன்மத்தை கக்கிட்டு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற சீமான் கும்பலுக்கு ஒரே ஒரு கேள்வியை நான் வைக்கிறேங்க. இந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கொத்தடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கிற வடநாட்டு தொழிலாளர்கள் மேல எவ்வளவு வெறுப்பும் காழ்ப்பும் இருக்கு. நீங்க இங்க பெரும்பான்மை தொழிலா வச்சிருக்கிற, இன்னும் சொல்ல போனா மொத்த வியாபாரம் முழுக்கையும் கையில வச்சிருக்கிற, குஜராத்ல இருந்து வந்து ஏறி இருக்கிற வந்தேரிகளான சேட்டுகள்கிட்ட உங்க திமுறை காட்டுங்க பாப்போம். பல லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வருமானம் அவங்க கையில இருக்கு. நம்ம பெரிய ஆளுங்க, நம்ம வருமானத்தை மொத்தமா சுரண்டவங்க, நமக்கு பெரிய அரசியலா எதிரியா வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களாம் விட்டுருவோம். 5 ரூபாய் இல்லாம கொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு தெருவுல கடந்து அவமானப்பட்டு இழிவு செய்யப்பட்டு கிடக்குற சாமானிய உழைக்கிறவன புடிச்சு தொங்குவோம். இந்த மாதிரியான மென்டாலிட்டி எல்லாம் மொதல் மாத்துங்க, மனுஷனாகுங்க.